சார், இந்த ஆயில் ஜெல் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் சுத்தமாக அவருக்கு இல்லை. இது யூஸ் பண்ணி அவருக்கு ஹேர் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அவர் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் பண்ணுற ஐடியாவில் கூட இருந்தார். ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுட்டார். சார், இந்த பியர்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நிறையா பசங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியர்டே இல்லாமல் ஒரு மாதிரி கேப் கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆயில் பேஸில் இருக்கிற பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு 1 மந்த்லேயே பியர்ட் நல்லா வந்துட்டு க்ரோத் ஆகும். சார், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆயில் ஆயில் சார். இது வந்து உங்களுக்கு ஆயில் பேஸில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஃபாரெட்டில் அப்ளை பண்ணிட்டாலே ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தூக்கம் வந்துடும் சார். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ் கிட்டு. நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேஸில் பிம்பிள் வரதுனால அண்ட் வந்துட்டு பிம்பிள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு அது குழி குழியாக மாறிடும். ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிட்டு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் குழந்தை வந்துட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகணும் அண்ட் வந்து ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதை போட்டு அதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இஷ்யூஸ் இது வரைக்கும் ஏதோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லை சார், ஆக்சுவலாக இதெல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே யூனிசெக்ஸ் தான். ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மேம் வணக்கம் மேம். ஈரோடு பிரான்ச் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். சூப்பர் மேம். ஸோ நம்ம பிரான்ச் வந்து எங்கெங்கே இருக்குது அண்ட் ஈரோடு பிரான்ச் எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்க? சார், நம்ம பிரான்ச் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பிரான்ச் இருக்குது சார். சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது, அசோக் நகர் அண்ட் வேளச்சேரியில், கோயம்புத்தூரில் 1 பிரான்ச்சு அண்ட் வந்துட்டு ஒசூர் பெங்களூரில் அண்ட் வந்து ஈரோடு சார். ஓகே. ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் மெயின் ரோட்டில் கல்யாண லாட்ஜ்க்கு ஆப்போசிட்டில் திருச்சி கஃபேக்கு பக்கத்தில் இருக்குது சார். ஸோ லக்ஷ்மி கிருஷ்ணாவை பற்றி கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமாவே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, ஒரு 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்த்துருப்பாங்க. ஸோ நாம் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க மேம், நம்மள்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க சார். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கு ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு அண்ட் வந்துட்டு பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட. இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணதுங்களா இல்லை ஆர்கானிக்கல்ல நேச்சுரலாக? எல்லாமே ஹோம்மேட் சார், எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது ஆர்கானிக் நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் அண்ட் எல்லா டைப் ஆஃப் ஹேர்ஸுக்குமே வந்து அதுக்கான தனித்தனியான? ஆமாம் சார், ஒவ்வொரு ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள். ஸோ அப்படி இருக்கிறது எல்லாமே பார்த்துடலாங்களா? ஆ, பார்த்துடலாம் சார். சார், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸில் மெயின் ப்ராடக்ட் நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் அண்ட் ஜெல்லு தான் சார். இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கும் மெயினாக இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு ஹேர் ஃபால் தான் ரொம்ப மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் அந்த இஷ்யூவில் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், அதனால் வந்துட்டு இப்போ அதோட க்யூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹேர் ஆயில் ஜெல்லு நம்மக்கிட்ட இருக்குது சார். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஜென்ஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால சிஸ்டம் ஒர்க் பார்க்கறதுனால அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். லேடிஸ் வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க போல அவங்களுக்கு கிச்சன்லேயே நிறைய வேலை இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் பர்சனலாக ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி டென்ஷன்ஸ்னால அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கண் கூட ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? யாருக்காவது ரொம்ப வந்து சொட்டையாக வந்து அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் முடி வந்தவங்க யாரையோ பார்த்துருக்கீங்களா? இருக்கு சார், ஆக்சுவலாக ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட வந்துட்டு எனக்கும் வளர்ந்துருக்குன்னு சொல்லி நேர்லேயே வந்து ஷாப்லேயே வந்து நம்ம கிட்ட காட்டிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஓகே, அதுக்கான ப்ரூஃப் நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இப்போ இது வந்து எல்லா ஹேர் டைப்பும் யூஸ் பண்ணலாமா? ஆமாம் சார், எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேர் டைப்லேயே ஒரு 2-3 ஹேர் டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே யூஸ் எல்லா டைப்ஸ்க்குமே என்ன இதனாலும் காமனாக ஒரே இதுதான் இல்லையா? இதை தவிர வந்து இது யூனிசெக்ஸ். ஆமாம் சார், யூனிசெக்ஸ் ப்ராடக்ட். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும் மேம்? இது பார்த்தீங்கன்னா ஆயிலு ஜெல்லு வரும் சார், ரெண்டுமே நீங்கள் மோஸ்ட்லி வந்து நைட் டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நைட் டைம் நீங்கள் ஸ்லீப்பிங் டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் இன்னும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஆமாம், ரெண்டுமே அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் நல்லா ரூட்டில் படுற மாதிரி அப்ளை பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு அந்த ஜெல் அப்ளை பண்ணும். இதை வந்து அப்ளை பண்ணலாம். ஆமாம் சார், அந்த ஜெல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஏரியாவில் அண்ட் உள்ள டென்சிட்டி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த ஏரியாஸ் எல்லாம் ஜெல் அப்ளை பண்ணுவோம். ஜெல் அதுக்காக, இது வந்து வந்து திக்னஸ்க்காக இல்லை லாங்காக வளரணும்னு? ஆமாம் சார், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணும், சேம் டைம் உங்களுக்கு ஹேர் லென்த் அவ்வளோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படின்னா ரெண்டுமே தேவை இல்லையா? ஆமாம். கம்பெனி இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுங்க சார்? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 670 வரும் சார். 670. ஸோ இப்போ இதை வந்து கொரியரும் பண்ணுறீங்களா இல்லை வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியுமா எப்படி? நீங்கள் என்னோட ஆப் இருக்குது சார், லக்ஷ்மி கிருஷ்ணா ஆப் இருக்குது அண்ட் வந்து நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். ஓ, இதை தவிர பிரான்ச்சஸும் ஒரு 6 இடத்துல இருக்குது, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல கோசம் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக போய் ஷாப்புக்கும் உங்களுக்கு நியர்பை ஷாப் இருந்தால் நீங்கள் அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் கால் பண்ணி பிரான்ச்சஸ்க்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் இங்கிருந்தே கூட கொரியர் போட்டுருவோம் உங்களுக்கு. சூப்பர். ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து இன்றைக்கி அந்த
ஹேர் ஃபால் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. மேபி இது வந்து ஒரு கியூரா இருந்தனா பெட்டரா இருக்கும். சார், இப்போ வந்துட்டு ஹேர் ஆயில் ஜெல்லு நீங்க பாத்திருப்பீங்க, அண்ட் வந்துட்டு ஆயில் ஜெல்லு யூஸ் பண்ணவங்களுக்கு ஹெர்பல் பேஸ்ல இருக்கிற ஷாம்பூஸ் எனக்கு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம ஹெர்பல் பேஸ்லயே வந்து ஷாம்பூஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஷாம்பு வெரைட்டிஸ். ஆமா சார், இதெல்லாமே ஷாம்பு வெரைட்டிஸ். ஓ, இத்தனை வெரைட்டி ஷாம்புலயே இருக்கா மேம்? ஆமா சார், இருக்கு. ஓகே, எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து மைல்டான ஃபார்ம் தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஹெவியா இருக்காது. ஸோ ஷாம்புல பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு வந்துட்டு நார்மலா ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹைபிஸ்கஸ், ஸோ செம்பருத்தி. ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து கெரட்டின் ஷாம்பு. ஓ, ஸோ இதுவே நீங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அண்ட் ஃப்ளேவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆலோவேரா, இது எல்லாமே மைல்டா இருக்கும் இல்லையா? மைல்ட் ஷாம்பு. ஏன்னா ஷாம்பு இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றதே வந்து மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் நல்லா ஷைனிங் கொடுக்கும். ஸோ ஷைனிங்க்கு தகுந்த மாதிரி, பவுன்சினஸ்க்கு தகுந்த மாதிரி ஷாம்பூஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு டாண்ட்ரஃப் ஷாம்பூஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. பொடுகுக்கு இருக்குங்க டாண்ட்ரஃப்க்கு. அதுக்காக என்ன இது இருக்கு? டாண்ட்ரஃப்க்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நீம் ஷாம்பு, ஓ, அண்ட் நீம் லைம், இச்சிங் இருக்கு எனக்கு டாண்ட்ரஃப் இருக்கனால அப்படின்னா அவங்களுக்கு நீம் ஷாம்பு இருக்கு. ஓகே மேம், இது எல்லாமே இப்போ ஆர்கானிக் இல்லையா? ஆமா சார், 100% ஆர்கானிக். கண்டிப்பா. அண்ட் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு SLS, பாரபென், சல்ஃபேட் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்றது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஷாம்பூஸ்ல எல்லாமே வந்துட்டு ஃபோம் வந்துட்டு மைல்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது நீங்க யூஸ் பண்ணும் போது. ஸோ ஒவ்வொரு ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஷாப்புக்கு வந்தாங்கன்னா அவங்க ஹேர் எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அவங்கள்ட்ட நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபோன்ல கான்டாக்ட் பண்றாங்க அப்படினால உங்களால அதையும் பண்ண முடியும் இல்லையா? ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, எனக்கு என்னன்றதுனா நீங்க அவருக்கு அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சஜஸ்ட் பண்ணிடுவோம். சார், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஷாம்பு சூஸ் பண்ணவங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கண்டிஷனர் சூஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. சோ அவங்க நாமளே வந்துட்டு அவங்களுக்கும் நம்ம ஷாம்பு சஜஸ்ட் பண்ண மாதிரி கண்டிஷனர்ஸும் அவங்க ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ஷாம்புக்கு ஹைபிஸ்கஸ் கண்டிஷனர்ஸ் இருக்கும். அட லைட்டா இச்சிங் இருக்கு அப்படிங்கறவங்களுக்கு இந்த மாதிரி நீம் லைம் கண்டிஷனர். சோ ஷாம்பில என்னென்ன வெரைட்டிஸ் இருந்ததோ சோ அதே வெரைட்டிஸ் கண்டிஷனர்ஸ்லயும் இருக்கு. கண்டிஷனர்ஸ்ல இருக்கு சார். ஓகே, ஆல்மண்ட், ஃப்ளக்ஸிட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிஷனர்ஸ் மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஹேர் ரொம்ப ஃப்ரிஸினஸா இருந்தா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அண்ட் ஷைனிங்காகவும் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர்ல வர ஸ்பிளிட்டன்ஸா இருக்கட்டும் அண்ட் ட்ரைனஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். சோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வந்து சீரம்ஸும் இருக்குங்களா? சீரமும் இருக்கு சார். ஹேர் சீரம், ஹேர் சீரம் வந்துட்டு பாத்தீங்க இதெல்லாம் ஹேர் சீரம்ஸ். மோஸ்ட்லி ஹேர் சீரம்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா ஹேர் வந்துட்டு வெளியில போகும்போது டஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு. சோ அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக, டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஸோ ஹேர் சீரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஹேர் சீரம்ஸு. உங்களுக்கு ஈஸி டு யூஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரே டைப்லையும் இருக்கு. ஸோ டக்குன்னு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். இது எல்லாமே ஸ்ப்ரே டைப் தான். ஆமாம் சார், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் இது பண்ணிட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டையு. இப்போ 40+ இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு ஹேர்லாம் உங்களுக்கு வந்துட்டு பிளாக் ஒயிட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸில் வந்துட்டு நம்ம கிட்ட ரெண்டு ஃப்ளேவர்ஸில் ஹேர் டைஸ் இருக்கு, பிளாக்கு அண்ட் வந்து இது பர்கண்டி ஷேடு. ஓகே, சூப்பர். ஹென்னா போட்ட மாதிரி வரும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெரட்டின் கிட்டு ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கெரட்டின் கிட்டு மாதிரி வரும். இது மூணுமே சேர்ந்தது ஒரு கிட். ஆமாம் சார், ஷாம்பு, ஆயில் அண்ட் வந்து சீரம் வரும். ஸோ இது ரெகுலராக அவங்க 1 மந்த் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் கிட்டு தான். ஆமாம் சார், இதுவும் கிட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் கிட்டு. ஸோ 6 மந்த்தாக டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைபாலர் கிட்டு வரும். சூப்பர். இதுல இப்ப என்னன்னா ஜெனரலா சொல்லுவாங்க எல்லாருமே ஹேர் ஃபால் இருந்ததுன்னா இது எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க 6 மந்த் அப்படின்ட்டு அந்த கேட்டகரைஸும் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ 6 மந்த் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிட்டு வரும். அண்ட் 1 இயர் பக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் டேண்ட்ரஃப் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ரொட்டீன் கிட்டு வரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஹேர் கேருக்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரேக்கு, அதுலேயும் வந்து கண்டிஷ்னரு, சீரம், அப்புறமேட்டுக்கு ஷாம்பு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஹேர் கேர் மட்டும் இது இல்லையா? ஆமாம் சார். இப்போ அது அதே எப்படி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? அடுத்து ஸ்கின் கேர் பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம் சார். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மக்கிட்ட ஃபேஸ் பேக்கு, நைட் ஜெல்லு, டே க்ரீமு, ஃபேஸ் சீரம்மு அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப்பு, சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி வந்துட்டு ஸ்கின்னுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையானது இருக்கோ அது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்கில் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு ஃபேஸ் பேக்கில் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் மாதிரி இருக்கும். சார்கோல், ரைஸு, ஹல்தி சந்தன்,
ஃபேஸ் ஒயிட்னிங், பீட்ரூட் இதெல்லாமே ஃபேஸ் பேக் வெரைட்டிஸ் சார். ஸோ உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் தேவையோ அதில் எடுத்துக்கலாம். இது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகிற மாதிரி ஃபேஸ் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்குமே இருக்கு. ஆமாம் சார். ஸோ இப்போ ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா சார் வீக்லி 3 times வந்துட்டு ஃபேஸ் பேக் எடுத்துக்கிறது அண்ட் வீக்லி 2x வந்து ஸ்க்ரப்பு அண்ட் வந்து டெய்லி நைட் ஜெல் இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்கின் வந்துட்டு ஒரே கலரில் ஈவனாக வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஃபேஸ் பேக்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாமே நைட் ஜெல். ஸோ இப்போ நைட் ஜெல் அப்படின்றது வந்து நைட் டைம் யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் ஸ்கின் க்ளோயிங்காக அண்ட் பிரைட்னஸ்க்காக. ஓகே, ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கலாம் இல்லையா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஜெல்லு சார். இது வந்து சிக்னேச்சர் ப்ராடக்ட் எங்களோடது, சஃப்ரான் நைட் ஜெல்லு. சோ இது நைட் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து சன் கிரீம் இருக்குங்களா? ஆமா சார், இதெல்லாம் வந்து சன் ஸ்கிரீன் லோஷன்ஸ். ஓகே, இது வந்து வெயில்ல வெளிய வரும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து கிரீம் டைப்லயும் இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லோஷன் டைப்லயும் இருக்கு. அண்ட் இதெல்லாமே டே கிரீம்ஸ். டே கிரீமும் அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி வரும், இதுல SPF-ஓட உங்களுக்கு வரும். சோ இதுலயும் வந்து ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு சார். ரொம்ப ட்ரை ஸ்கினா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டாங்கி மில்க்ல, அண்ட் இதுவும் வந்து ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஷாப்புக்கு வந்தாங்கன்னா அவங்க ஸ்கின் பார்த்துட்டு நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இது என்னது மேம், இது ஏதோ ஃபேஸ் சீரம்னு வச்சிருக்கீங்களா? நான் ஹேர் சீரம் தான் பாத்திருக்கேன். ஃபேஸ் சீரம், ஃபேஸ் சீரம் உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோயிங்காக பிரைட்னஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, பிம்பிள்ஸ் ஸ்கேர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் கியூர் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம கிட்ட வந்து கிட்டு வந்து அவைலபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிம்பிள் கிட், பிம்பிள் ஹெவியா இருக்கிறவங்களுக்கு பிம்பிள் கிட் இருக்கு, அண்ட் ஓப்பன் போர்ஸ் நிறைய பேருக்கு ஃபேஸ்ல குழி குழியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் போர்ஸ் கிட் வரும். இது வந்து ஆக்னி ஸ்கேர் கிட். இப்போ நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான், இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா, இதை போட்டு அதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இஷ்யூஸ் இது வரைக்கும் ஏதோ ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஓப்பனா சொல்லுங்க. இல்ல சார், ஆக்சுவலா இதெல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ங்கறனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ 1 மந்த் நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். சோ ஆனா கன்ஃபார்ம் அந்த 1 மந்த்க்கு அப்புறம் ரிசல்ட்ன்றது இருக்கும் சார். அண்ட் இதெல்லாம்மே கிட்ஸ் உங்களுக்கு ஃபேஸ் ப்ராப்ளம் கிட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஃபேஸ் வாஷஸும் நமக்கு கிட்ட அவேலபிள் இருக்கு. அதுவும் வந்து இந்த நிறைய இதுல வெரைட்டி ஃப்ளேவர்ஸ். ஆமா சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாயா, வாட்டர்மெலன், சில்வர். ஜென்ஸுக்கு ஒரு மாதிரி ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரியும் லேடிஸ்க்கு ஒரு மாதிரி, லேடிஸ்க்கு கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் வாஷும் நம்ம கிட்ட அவைலபிள். ஓகே, ஸோ இப்போ இதுவும் வந்து நம்ம லட்சுமி கிருஷ்ணா ஒரு ப்ராடக்ட்ஸ் தானே கீழே. ஆமாம் சார், சோப்பு வந்துட்டு நம்ம கிட்ட 2 ஃப்ளேவர்ஸ்ல இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாங்கி மில்க்லையும் கோட் மில்க்ஸ்லையும் நம்ம சோப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாங்கி மில்க் டபுள் மாய்ஸ்சர் கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு. ஓகே, டபுள் மாய்ஸ்சர்னா நல்லா மாய்ஸ்சராக இருக்கும், ஸ்கின்ல வந்துட்டு சீக்கிரம் ட்ரை ஆகாது. சோ ரொம்ப ட்ரை ஸ்கினா இருக்கறவங்களுக்கு டாங்கி மில்க் ரொம்பவே நல்ல ஒரு இது. எல்லாமே ஃப்ளேவர்ங்களா? இந்த கலர்ஸ்ல இருக்குறது ஃப்ளேவர். ஓகே, காபி பிளஸ் அலோவேரா, இது வந்து ரெட் வைன், சார்கோல், ரைஸ் சோப், ஓட்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு டான் ரிடூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா. சோ கீழ இருக்குறது எல்லாமே அந்த கோட் மில்க் சோப்ஸ். இதெல்லாம் கோட் மில்க் சோப் சார். கோட் மில்க் சோப்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மாய்ஸ்சராவும் இருக்கும், சேம் டைம் உங்களுக்கு ஸ்கின் நல்லா பிரைட்டாவும் இருக்கும். சோ நம்ம லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்மே யூனிசெக்ஸ் தான். ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே சேர்த்து யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் ஜென்ஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பியர்ட் ஆயில். நிறைய ஜென்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 20, 20+, 25+ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு பியர்டே வளரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த பேட்சஸ்லாம் இருக்குன்ட் கண்டிப்பா நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பியர்ட் சீக்கிரமா க்ரோ ஆகிறதுக்காக சீரம் டைப்லயும் ஜெல் டைப்லயும் நம்ம கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட் சீரம் இது ஜெல் ரெண்டுமே வந்து நல்ல அடர்த்தியா வரணும், அந்த பேட்சஸ் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆமா சார். ஓகே, இது எப்படி, இப்ப ஜெல்னா டைரக்டாவே அப்ளை பண்ணலாமா இல்ல ஏதாவது லிக்விட் மாதிரி இது பண்ணி அப்ளை பண்ணுமா? டைரக்டாவே டைரக்டா நைட் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு காலையில வாஷ் பண்ணிக்கலாம். ஓ, ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பா. நிறைய பசங்க அப்ப படை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தேவைப்படுது. சோ பாய்ஸ்க்குலாம் நிறைய பாத்தீங்கன்னா அந்த பேட்சஸா வந்து பியர்ட் இருக்கும், அவங்க வந்து இதை வாங்கி போட்டீங்கன்னா ஒரே மாசத்துல உங்களுக்கு தாடி வந்து கருகருன்னு வரணும்னு மேடம் சொல்றாங்க, ரிசல்ட்டும் பாத்துருக்காங்களாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க்ஸ். ஸோ பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் வராமல் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓ, இது மூணு எடுத்துருக்கீங்களே, இதெல்லாமே தனித்தனி ஃப்ளேவர் ஃப்ளேவர்ஸ் சார். ஓகே, ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ளேவர்ஸ்.
அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி லோஷன்ஸ். ஸோ இந்த பாடி லோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் மாய்ஸ்சராகவும் வச்சுக்கும், சேம் டைம் நீங்கள் வெளியில் போகும்போது டேன் ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல பாடி லோஷன்ஸ் பண்றதுக்காக இந்த லோஷன் டைப்ல வச்சிருக்கோம், லோஷன் டைப்ஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேர். ஐ கேர்ல வந்து நம்ம கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அண்டர் ஐ ஜெல். அண்டர் ஐ ஜெல் எதுக்காக யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கண்ணில் வந்து கருவளையம் வந்துட்டு வளர்ந்திருக்காது. மஸ்காரானாலையோ இல்ல வந்துட்டு ஐப்ரோஸ் நிறைய இல்லாதனால அவங்க ஆர்டிஃபிஷியலா டாட்டூஸ் கூட பண்ணிப்பாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நேச்சுரல் வேல வந்துட்டு சீரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா லிப் கேர். லிப் கேர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட டிண்டர் லிப் பாம்ஸ் அண்ட் வந்து மாய்ஸ்சர் லெவல் லிப் பாம்ஸ் நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சோ டிண்டர் லிப் பாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஷேட் கொடுக்கும். சோ ரொம்ப லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்காது, லைட்டா இருக்கும். டெய்லி வியருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து மாய்ஸ்சர் லிப் பாம்ஸ் உங்களுக்கு டே ஃபுல்லாவே வந்து உங்க லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாம அண்ட் மாய்ஸ்சரா வச்சுக்கும். சோ அது மட்டும் இல்லாம நிறைய லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் லிப் வந்து ரொம்ப டேன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லிப் ஸ்க்ரப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்க்ரப் லிப் லிப்ஸ்க்கே வந்து ஸ்க்ரப் இருக்கு. ஃபேஸ்க்கு எப்படி ஸ்க்ரப் இருக்கோ அது போல வந்து லிப்புக்கும் வந்து ஸ்க்ரப் இருக்கு. புதுசா இருக்குங்களே இதெல்லாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கேர். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கிட்ட கிராக் ஹீலிங் க்ரீம் இருக்கு, கால் வெடிப்புக்கு யூஸ் பண்ற மாதிரி. சோ இப்போ இது வந்து காமன் இல்லையா? யூனிசெக்ஸ் தான், ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கிராக் ஹீலிங் உங்களுக்கு வந்துட்டு மைல்டா இருக்குனா நீங்க அந்த மாதிரி க்ரீம்ஸ் போட்டாலும் உங்களுக்கு கியூர் ஆயிடும். சோ ஹெவியா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல இருக்கலாம் அந்த பிரச்சனை ரொம்ப இதா இருக்கும். அது இந்த குளிர் காலத்துல எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். கால் வெடிப்புனால நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க அடிக்கடி பார்லர்ஸ்லாம் போய் அடிக்கடி மெனிக்யூர் அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. சோ எல்லாரனாலையும் பார்லர்ஸ் போய் பண்ணிக்க முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிட் மாதிரி கூட உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டீங்கன்னா வீட்லயே வந்து ரெடிமி பண்ணி செல்ஃபா நீங்களே பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டேக் எடுக்கிற மாதிரியான ப்ராடக்ட். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஹேர் க்ரோத்துக்காக இன்டேக் எடுக்கிற மாதிரியான ப்ராடக்ட். இது வந்து ஹேர் க்ரோத் பவுடர். இது எப்படி நீங்க இன்டேக் எடுக்கணும்னா மார்னிங் அண்ட் நைட் வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மில்க்ல வந்து ஆட் பண்ணி இன்டேக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு வந்து எவ்வளவு ஆட் பண்ற மாதிரி இருக்கும்? ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும். ரெண்டு ஸ்பூன் போதும். ஒரு கிளாஸ் மில்க்ல நீங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து க்ரோ ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே. சோ இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஷாம்பு அந்த ஐட்டம்ஸ். இது வந்து இன்டேக் இல்லையா? ஆமா சார். ஓகே. அடுத்து இது அண்ட் வந்துட்டு போன் ஸ்ட்ரெngthக்கு இன்டேக் எடுக்கிற மாதிரி. ஓ, கால்சியம்காக. கால்சியம்காக நீங்க இன்டேக் எடுக்கிற மாதிரியான ப்ராடக்ட். அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும், எனக்கு 20-25 பிளஸ் ஆயிடுச்சு, எனக்கு மேரேஜ் ஆக போகுது, அதனால நான் வந்துட்டு வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் பவுடர்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு அவைலபிள் இருக்கு. ஓகே. இது இப்ப ஆக்சுவலா எத்தனை கேஜி பேக்? இது வந்து 1 kg சார். இதுலயே 1/2 kg வேணும்னாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் சார். பட் 1 month நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் எவ்வளவு கெயின் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணி கெயின் ஆயிருக்காங்களா? நிறைய ரிசல்ட் பாத்துருக்கீங்க. நிறைய ரிசல்ட் இருக்கு. ஓகே. அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் பண்ணனும்னு சொல்லி கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சோ நீங்க நிறைய பேர் ஜிம் ஜிம்மா வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு ஸ்பென் பண்ணிட்டு இருக்காங்க. கெயின் விட நிறைய பேர் வந்து சீக்கிரமா லாஸ் பண்ணனும்னு சொல்லி தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ் பவுடர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணுமா இல்ல வார்மா இருக்க வாட்டர்ல போடுறோம்? இல்ல சார், வெயிட் கெயின் பண்றீங்க அப்படினா நீங்க வந்துட்டு மில்க்ல எடுத்துக்கலாம். இப்போ லாஸ் பண்றீங்க அப்படினா நீங்க ஹாட் வாட்டர்ல எடுத்துக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து டீத் கேர். டீத் கேர்ல நம்ம கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெர்பல் பேஸ்ல உங்களுக்கு டீத் பவுடர் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீம்ல வந்து பண்ண உங்களுக்கு இது வுட், நீம் வுட்ல பண்ண பிரஷ். இந்த வுட் வந்து நீம் வுட். இந்த பிரிசல்ஸ்லாம் வந்து சார்கோல் பிரிசல்ஸ். சோ இதுல நீங்க பிரஷ் பண்ணும்போது உங்களுக்கு பல்லு நல்லா ஸ்ட்ராங்காவும் சேம் டைம் உங்களுக்கு வந்து நல்லா ஒயிட்னிங்காவும் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே. நிறைய பேருக்கு மூட்டு வலியனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ ஜாயின்ட்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு ஒரு சதப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமா உங்களுக்கு வலியே உங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். சோ வந்துட்டு உடன்ஸ் கோம்பு இது வந்து பாத்தீங்கன்னா நீ முட்டு தான். சோ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ராடக்ட். சோ இது நீங்க இந்த சீப்ல நீங்க வந்து கோம் பண்ணும்போது இத வந்து ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மென்ட் பண்றதும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் செஷன் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அந்த ஸ்கால்ப்ல டைரக்டா படும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்ன்றீங்க. ஆமா. சோ இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை. இப்ப நிறைய பேர் வந்துட்டு
தூங்குறதே இல்லை நைட் ஃபுல்லாக வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் வந்துட்டு டே நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க. ஸோ அதனால தனியாக ஒரு டிசீஸாகவே மாறிக்கிட்டு வந்துட்டு. ஆமாம் சார், அதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க தூக்க வரலைங்கிறதுக்காக. மெடிசன் எடுக்கிறனால உங்களுக்கு பின்னாடி சைட் எஃபெக்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அது எதுவுமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அண்ட் டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்காமல் உங்களுக்கு நேச்சுரல் வேல வந்துட்டு தூக்க வரதுக்காக தான் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வெல் ஆயில். இது வந்து நமக்கு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது, தூங்குறதுக்காக எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ நம்ம கிட்ட வந்து இது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் சொல்ல போனோம். அண்ட் இந்த ஆயில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா டெய்லி நைட் நீங்கள் வந்துட்டு ஃபோர்ஹெட்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes உங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும். என்ன சொல்றீங்க மேம்? சூப்பருங்க. அது மாதிரி ஹெட் ஏக் பாம் அண்ட் சைனஸ் பாம். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்டு. உங்களுக்கு ஹெட் ஏக் வரும்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் தைலம் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சைனஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு சீக்கிரமாக கியூர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வாட் ஜெல்லு. வாட் ஜெல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா நிறைய பேருக்கு இந்த கழுத்து சைட்லலாம் வந்து மருகு இருக்கும். ஸோ அது ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு போகாமல் அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது ஈஸியான வேலை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வாட் ஜெல்லும் அவைலபிள் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவரு. நிறைய லேடிஸ்க்கு வந்துட்டு ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டொமக் ஏரியாவில் வந்துட்டு ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து கியூர் பண்ணுறதுக்காக தான் ஸ்ட்ரெச்சஸ் அப்படியே மறைஞ்சிரும். இது யூஸ் பண்ணும்போது இது அப்ளை பண்ண பண்ண எவ்வளவு நாள் யூஸ் பண்ணும்? கண்டினியூஸா யூஸ் பண்ணுமா இல்ல? சோ இது ஒரு 2 मंथ्स யூஸ் பண்ணாங்கனா அவங்களுக்கு ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கனா எல்லாமே ஸ்ட்ரெச்சஸ்ன்றது கண்டிப்பா அந்த பிரெக்னன்சி ஸ்ட்ரெச்சஸ் மறைஞ்சிரும். ஆமா சார், கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டே வரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம்னா காஸ்மெடிக்ஸ். சோ நம்ம லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்ல ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட காஸ்மெடிக்ஸ் அவேலபிள் இருக்கு. சோ காஸ்மெடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ், ஐலைனர் அண்ட் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சோ லிக்விட்லலாம் லிப்ஸ்டிக் இருக்கா? ஆமா சார், நல்லா உங்களுக்கு ஸ்டே ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறதுக்காக லிக்விட் டைப்ல நம்ம கிட்ட லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு. அண்ட் வந்து பிபி கிரீம், பிரைமர், ஃபவுண்டேஷன்ஸ், காம்பாக்ட் பவுடரும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸ்கின் ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. டார்க் ஸ்கின் டோன் அண்ட் வந்து ஃபேருக்கு எல்லா ஸ்கின் டைப் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம கிட்ட காம்பாக்ட் பவுடர்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேபி ப்ராடக்ட்ஸ் பார்த்தறலாம். சோ பேபிஸ்க்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பேபிஸ்க்கு பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் நலங்கு மாவு. சோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் குளிக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நலங்கு மாவு அண்ட் பேபி மில்க் ஷாம்பு. சோ இந்த பேபி மில்க் ஷாம்பூன்னு சொல்லும்போது கன்ஃபார்ம் லைட்டா தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப மைல்டா இருக்கும் சார். சோ உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன்ஸும் இல்லாம ரொம்ப மைல்டா இருக்கும். அண்ட் ஜென்ஸ் லேடிஸ்க்கு மட்டும் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாது. சோ குழந்தைகளுக்கும் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகும். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேபிஸ்க்கும் நம்ம கிட்ட லிப் பாம்ஸ் ஆர்கானிக். அதுதான் முக்கியமான விஷயம். வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலா இல்லாம ஆர்கானிக்கா இருக்கு. சோ தாராளமா நீங்க குழந்தைங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்கும். சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஆயில்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சோப்ஸ் இல்லையா? ஆமா சார், ரெண்டு ஃப்ளேவர்ஸ்ல வந்து நம்ம கிட்ட பேபி சோப்ஸ் அவைலபிள் இருக்கு. அக்வாமரின் அண்ட் வந்து ஆல்மண்ட் ஃப்ளேவர். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து இப்போ என் குழந்தை வந்து கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கான்னு ஃபீல் பண்றோம் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு. ஸோ அவங்க இந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஸ்கின் டோனும் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சேம் டைம் உங்களுக்கு ஸ்கின் நல்லா மாய்ச்சர் ஆகும், ஷைனிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு சானிட்டரி நாப்கின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூ சானிட்டரி நாப்கின். இதில் வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிள் இருக்கு. இதில் வந்து 3 layers இருக்கு. இந்த 3 layers வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லேயர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காட்டனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பேம்பூ ஜெல் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகாமல் அண்ட் வந்து ஓவர் ஃப்ளோ ஆனாலும் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இருக்காது. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் பயோ சிஸ்டம். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயின் பற்றி பார்த்துடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளேவரில் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஒன் வந்து ரெட் ஒயின் அண்ட் வந்து இது ஒயிட் ஒயின். ஆக்சுவலாக ஜென்ரலாக ஒயின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சார்? பாடி ஷைனிங்காக, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அண்ட் லேடிஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிசிஓ ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து ரெட் ஒயின்ஸ்லாம் எடுத்துக்கலாம் சார். ரெட் ஒயின்ஸ். ஆனால் இப்போ வந்து எது பியூரான ரெட் ஒயின் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ வெளியே வந்து நிறைய
நிறைய மிக்சடு ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. நம்மள்ட்ட இருக்கிறது 100% பியூர் அண்ட் வந்து ஆர்கானிக்கும் கூட இல்லையா? ஆமாம் சார், இது வந்துட்டு ஹோம்மேட் ப்ராடக்ட் தான். நேச்சுரலாக வந்து நம்ம ஒயினும் வந்து வீட்லேயே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் ஆல்கஹால் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ஆல்கஹாலிக்? ஆமாம் சார், நான் ஆல்கஹால். ஸோ இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுக்கு வந்து முதல்ல தேங்க்ஸ் மேம். இப்போ வந்து ஈரோட்டில் இருக்க கஸ்டமர் எங்கே வந்து வாங்கணும், நம்ம ஷாப் எங்கே இருக்குன்றத மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுங்களா சார்? நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா மேட்டூர் மெயின் ரோட்டில் நீங்கள் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா கல்யாண் லாட்ஜ் இருக்கும் சார். கல்யாண் லாட்ஜுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி கஃபே இருக்கும். திருச்சி கஃபேக்கு பக்கத்துலேயே நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பர். ஸோ இதுவே வந்து இப்போ வெளியே இருக்க கஸ்டமர்ஸ் வேறு ஊரில் இருக்காங்க அப்படின்னா எப்படி எப்படிலாம் நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போடலாம் சார்? வெப்சைட்டில் அவங்க ஆர்டர் போடலாம், இல்லை வந்துட்டு நம்மக்கிட்ட ஆப் இருக்குது, ஆப் மூலியமாகவும் ஆர்டர் போடலாம். அண்ட் வந்து மெயினாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொன்ன ஆப், இன்ஸ்டாகிராம் எல்லா லிங்க்குமே கீழே வந்து கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, எல்லாமே ஹெர்பல், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. இதை வந்து நாம் அவங்க சொல்கிறத வச்சு மட்டும் நம்ப தேவையில்ல. அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க இருப்பாங்களே அவங்க சொல்கிற ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட ரிவ்யூஸும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க, ஹானஸ்டான ரிவ்யூஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கேயும் வந்து செக் பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதாவது இங்கே தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுவும் இருக்குது, இன்டேக்காகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க வெப்சைட் இல்லை ஈரோட்டில் இருந்தீங்கன்னா ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷனும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ சப்போஸ் கஸ்டமர் வந்துட்டு நேரில் வர முடியல அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இங்கேருந்தே நம்ம கொரியர் கூட நம்ம போட்டு விட்டுறோம். அண்ட் கைடன்ஸும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களோட நம்பர் இந்த ஈரோடு ஷாப்போட நம்பர் கூட கொடுக்குறேன். அவங்க வந்து உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மேம், எங்களுக்காக ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இங்கே வியூவர்ஸும் வந்து கால் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன கொடுத்தீங்களோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ.